விவசாயிகளின் நலனுக்காக சிறுதானியங்களை மக்களிடையே பிரபலப்படுத்துவதில் அதிகாரிகள் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். 2021 ஆண்டு இந்திய வெளியுறவு பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பயிற்சி அதிகாரிகளிடையே புதுதில்லியில் நேற்று கலந்துரையாடிய பிரதமர் பயிற்சியை நிறைவு செய்து பணியில் சேரும் வெளியுறவு அதிகாரிகள் உலக அரங்கில் இந்தியாவின் பிரதிநிதியாக பணியாற்றும் வாய்ப்பு பெற்றுள்ளதற்கு வாழ்த்து தெரிவித்தார். வெளியுறவு பணியை தேர்ந்தெடுத்ததற்கான காரணங்கள் குறித்தும் பிரதமர் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். 2023 ஆண்டு சர்வதேச தினை ஆண்டாக அறிவிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய பிரதமர் சிறுதானியங்களை பிரபலப்படுத்துவதில் அதிகாரிகள் எத்தகைய பங்களிப்பை வழங்க வேண்டும் என்பது குறித்தும் விவாதித்தார். சிறுதானியங்களின் சுற்றுச்சூழலுக்கு உகந்த இயற்கை தன்மை மற்றும் சுகாதார பலன்கள் குறித்தும் அவர் எடுத்துரைத்தார். சுற்றுச்சூழலுக்கு உகந்த வாழ்க்கை முறையை கடைபிடிப்பதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய பிரதமர் நமது வாழ்க்கை முறையில் சிறிய மாற்றங்களை செய்தாலே சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் என்றார். அடுத்த 25 ஆண்டுகளில் செயல்படுத்த வேண்டிய நீண்டகால திட்டம் குறித்து சிந்தித்து நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றுமாறும் புதிய வெளியுறவு அதிகாரிகளை பிரதமர் கேட்டுக் கொண்டார்.